வணக்கம் தம்பி, கேள்விப்பட்டேங்க தம்பி, நம்ம ஏரியாக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க தம்பி. போலீஸ்னு சட்டம் இருக்கு தம்பி, அது மாதிரி இருக்கட்டும், ஆனா யாராகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இன்னொரு சட்டம் இருக்கு தம்பி, அதான் இந்த இந்திரனோட சட்டம். உங்களுக்கு தெரியாது தம்பி, உங்களோட பெரிய ஆபீசருங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, பொழைச்சுக்குவ, இல்லன்னா உயிர் போயிருந்தா. அண்ணே, ஏதோ சின்ன பிள்ளை தெரியாதனமா பேசு. அண்ணே நீங்க போங்க. என்னடா பண்ணுவ? இது இந்திரனோட ராஜ்யம், இந்திர வச்சுதான் சட்டம். இங்க ஒரு சட்டம் சரி சட்டையும் சரி ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இந்திர யாரு மாடி வல்லாருன்னு பேசுறது கிடையாது. என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு உன்னை கம்பத்தை கட்டி தோலை உரிச்சிருப்பேன். இதுக்காக விடுற மூச்சு விட்டாலே கம்பத்துல கட்டி வச்சு அடிப்பேன். இவன் ஆள் மேல கை வச்சுட்டான், இவனை கட்டி அடிக்க போறதில்ல, வெட்டி எரிய போறான். சொல்லி கேளுங்க அண்ணே. நிஜமா இவரு தெரியாத பிள்ளை, இது தெரியாத திறமை செஞ்சுட்டான். அவன் ஒண்ணும் செஞ்சுட்டாங்க, என்ன தண்டனை வேணும்னு வந்து கொடுங்க, என் தம்பி விட்டுடுங்க, உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுற. இந்த தியாகியை கொண்டு போங்கடா. இனி மேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க, மாணிக்கம். உன்னை காப்பாத்த உங்க அண்ணன் வந்தா, முடிஞ்ச உங்க அண்ணனை நீ காப்பாத்திக்கோ. கட்டவன கமத்துல
சக்தி. சார், உங்களை கைது செய்ய அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கு. எவையா எவையா அந்த எந்திரனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்த ஆம்பள? இந்த நேரத்துல எங்க போற? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் வந்துறேன். ஆமா, இந்த கீதா எங்க? மார்க்கெட் போறேன்னு போனா ஒரு மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. இன்னுமா வரல? இந்த வாள் வணக்கம் இன்ஸ்பெக்டர் தம்பி. ஆட நமக்கு ஜெயில கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தம்பி. நாலு நாள்ல மாலை மரியாதைலாம் பண்ணி வெளியாமிச்சிட்டாங்க. சரி தம்பி, உங்க அண்ணனை கம்பத்தை கட்டி வச்சு அடிச்சதுக்கு என்ன உள்ள தெளிவன் வேரத்தை காமிச்ச. இப்போ உன் தங்கச்சி இதே இடத்துல நான் கெடுத்துட்டேன்னு பையன் என்ன பண்ண போற? அவன் என்னடா பண்ணுவான் பாவம்? இந்த ஒரு நாளா நம்மள உள்ள தள்ளுவான். நான் தான் வெளியே வந்துருவேன. வெளியே வந்தப்பறம் உன் வீட்டுல யார் பாக்கி இருப்பா தெரியுமா? வணக்கம் மோய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து ஜாயின் பட்டன் இருக்கு. ஸோ 29 ரூபா கேட்டகரி 1, 59 ரூபா கேட்டகரி 1, 159 ரூபா கேட்டகரி 1. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்மளை இந்த டைமில் வந்து எங்களால் செலிப்ரேஷன் கூட பண்ண முடியல, இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற சில பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதை பொறுத்து எங்களால் முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை எங்களால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பணமட்டான் பணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.